நம்ம கேசரி செய்ய போகிறப்போ 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க மெரூன் கலர் வரைக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. மெரூன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கருகாமல் இப்படியே கலக்கிட்டே இருந்தேன். அவையை தட்டத்தில் இப்படி கொட்டி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வணக்கிட்டு நெய்யில் எடுத்து இதில் கொட்டிடலாம். பாக்கு தேவையான கேசரிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் கலர் இருக்குது, சிகப்பு கலர் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வேகட்டும். நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ரவையை போட்டலாம். அப்படியே கலக்கிட்டே போடுங்க. அப்போ தான் கட்டி கட்டி ஆகாது. அப்படி கலக்கிட்டே போட்டீங்கன்னா கட்டி கட்டி ஆகாது. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 கிலோ சர்க்கரைக்கு 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சர்க்கரை போடுங்க. சரியாக இருக்கும் இனிப்பு. நல்லா கலக்கிக்கோங்க. நான் ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுருக்கேன், பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய். நீங்கள் இதில் எவ்வளோ வேணுமோ மனத்துக்கு போட்டு கலந்துக்கோங்க. நெய் எவ்வளோ தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுற அளவுக்கு ஒட்டாதுறாக கேசரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க.
இது சிம்மில் வச்சுருங்க. சூப்பராக கேசரி ரெடி.